இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர் திருத்தந்தை 16 பெனடிக்ட் பணி துறப்பு செய்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திருத்தந்தை பணி துறப்பு செய்யலாமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தின் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 332 இரண்டாவது பிரிவு திருத்தந்தையின் பணி துறப்பு பற்றி கூறுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், ரோமை தலைமை குரு அதாவது திருத்தந்தை தமது பணியை துறக்க நேரிட்டார். அதன் செல்லத்தக்க நிலைக்கு பணி துறப்பு தன் உரிமையுடன் செய்யப்பட வேண்டும் மற்றும் உரிய முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அது எவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தேவை இல்லை என்று கூறுகிறது. ஆக ஒரு திருத்தந்தை வயது மூப்பின் காரணமாகவோ அல்லது தனக்கே உரித்தான தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ பணி துறப்பு செய்யலாம். அவருக்கு வயதாகிவிட்டது, எனவே அவர் கண்டிப்பாக ஓய்வு பெற வேண்டும் என்று எவரும் அவரை நிர்பந்திக்க முடியாது. திருத்தந்தை திரு அவையில் உச்சமான, முழுமையான, நேரடியான மற்றும் பொதுவான பணியுடன் இணைந்த அதிகாரத்தை பெற்றுள்ளதால் அவரது பணி துறப்பு கடிதத்தை யாரும் ஏற்க வேண்டிய தேவை இல்லை. அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை வாய்வழி மூலமாகவோ அல்லது கடிதத்தின் மூலமாகவோ தனது பணி துறப்பை பற்றி தெளிவாக கூற வேண்டும். தாம் கோமா போன்ற செயலிழந்த நிலையை அடையும் போது தமது பணி துறப்பு நடைமுறைக்கு வருகிறது என்று எழுதி வைத்தார். அந்த பணி துறப்பு கடிதம் அவர் அப்படி கோமா நிலையை அடைகிற போது அல்லது செயலிழந்த நிலையை அடைகிற போது செயல்முறைக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.